பிக் பாஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி திரு கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீசன்ல என்ன பிரச்சனைனா, பாய்ஸ் தனியாகவும் கேர்ள்ஸ் தனியாகவும் பிரிச்சதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இங்க பிசிக்கல் டாஸ்க்கும் வைக்க போறீங்க. அப்படி வைக்க போறீங்கன்னும் போது இப்படி பிரிச்சு வச்சா ஒரு சைடு மட்டும் மேல போவாங்க, ஒரு சைடு கீழே போவாங்கல்ல. ஏன் அப்ப பொண்ணுங்களால ஈக்குவலா போட்டி போட முடியாதான்னு கேட்டீங்கன்னா முடியும், ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல முடியாது. இப்ப இந்த காயின் டாஸ்க்ல என்னாச்சு, இப்ப இந்த பிரச்சனையவே வேற விதத்துல எடுத்துட்டு போனோம்னா பிக் பாஸ் டீமும் நினைச்சாங்க, விஜய் சேதுபதியும் நினைச்சாரு, அங்க இருக்கிற பெய்டு ஆடியன்ஸும் அதுதான் நினைச்சாங்க. ஆனா உள்ள இருக்கிற அந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இல்ல இது ஒரு ஃபேர் பிளேவா தான் இருந்ததுன்னு பேக் வந்ததுக்கு அப்புறம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யாருக்குமே தெரியல. அதனால எப்படி எப்படியோ ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இவங்க இதை இப்படி பண்ணாம அங்க இருக்க ஃபீமேல் கண்டஸ்டன்ட் எல்லாம் என்ன இவங்க ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு அழுதுருந்தாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ண முத்துக்கு கண்டிப்பா எல்லோ கார்டோ இல்ல ரெட் கார்டோ போயிருக்கும். அதுதான் இவங்க பிளானு. ஏன் இவங்க முத்துவ டார்கெட் பண்ணணும் நீங்க கேட்கலாம். இவங்க டார்கெட் முத்து இல்ல, இவங்க டார்கெட் டிஆர்பி. அது நல்ல விதத்துல வருதோ கெட்ட விதத்துல வருதோ டிஆர்பி வந்தா போதும். சரி, இந்த பிரச்சனையை பிக் பாஸ் தடுத்திருக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா தடுத்திருக்க முடியும். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க்ல டிஸ்கஸ் பண்ணும்போது, ஒரு ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது, அதுல ஒருத்தரை பிக் பாஸ் கூப்பிட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இந்த பிளே ஒரு டீசென்டான பிளேவா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ண அந்த விஷயத்த பண்ணாம வேற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்து நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப முத்து அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போடும்போது அதுவும் அவ்வளவு தெளிவா போட்டாங்க, நம்ம வந்து ஒருத்தரை படுக்க வச்சிடலாம், அதுக்கு மேல எல்லாரும் படுத்துடலாம், அப்படி எல்லாம் பிளான் பண்ணும்போது உள்ள கூப்பிட்டு தலையிலயும் ஒண்ணு தட்டி அப்படிலாம் பண்ணக்கூடாது வெளில போடான்னு சொல்லி இருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. சரி, அதெல்லாம் தாண்டி ஒரு டாஸ்க்னா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கணும், அப்பதான் அது நல்லா இருக்கும். சரி, இல்ல அப்படிலாம் இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த டாஸ்க்கு முன்னாடி விதிமுறைகள்னு ஒண்ணு அனுப்பிச்சிருப்பீங்கல்ல, அதுலயே கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கலாமே. சரி, திரு கமல்ஹாசன் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா அவர் இருக்கும் போதும் இதெல்லாம் நடந்தது, ஆனா அது அவர் சரியா ஹேண்டில் பண்ணாரு, இவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. சரி, ஒரு ஆர்குமெண்ட்ல நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்றதுனால எதிரில இருக்கவன் அடங்குறானா, அந்த ஆர்குமெண்ட்ல நம்ம ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல, பைத்தியக்காரன் எது சொன்னாலும் கத்துவான் அப்படின்னு சைலண்டா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். சரி, உள்ள இருக்க யாரோ ஒருத்தங்க, பசங்களோ இல்ல பொண்ணுங்களோ யாரோ ஒருத்தங்க இவர் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி பதில் சொல்லிட்டா யாரு கசிங்கும்? உள்ள இருக்க ஒரு கண்டஸ்டன் விஷால வந்து மீசெல்லாம் எடுத்து லேடி கட்ட போட்டிருப்பாங்க, அதை பாராட்டலன்னா கூட பரவாயில்ல, அதை அசிங்கப்படுத்துறதும் தப்பு தானே. இவரே ஒரு படத்துல வந்து இதே மாதிரி மீசெல்லாம் எடுத்து லேடி கட்ட போட்டிருப்பாரு, அந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்து இவன மீச எடுத்துட்டு சேலையை கட்டானா இவன பெரிய இவனான்னு கேட்டா அது எவ்வளவு கேவலமா இருக்கும். அப்படிதான் இதுவும் இருந்தது. இப்ப இதே விஷயம் அடுத்த டாஸ்க்ல எதையும் சீரியஸா எடுத்துக்காம பண்ணிட்டான்னா அப்போ ஓடி வந்துருவானுங்க இவனுங்க, என்ன விளையாட வந்தியா வேற எதுக்காவது வந்தியான்னு. டாஸ்க் சீரியஸா எடுக்கும் போது நீ அவனை அசிங்கப்படுத்தினா, நீ டிஆர்பிக்காக அவன் சீரியஸா எடுத்துக்கணும்னு ஒரு டாஸ்க் கொடுக்கும் போது அவன் சீரியஸா எடுத்துக்க மாட்டான். அப்ப எந்த மூடு வச்சுட்டு நீ கேள்வி கேட்ப